ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு மதி ஃபுட்டிப். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பெப்பர் சிக்கன் மசாலா. இது ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்துக்கோங்க. இதுக்கு முதல்ல 200 கிராம் அளவுக்கு சிக்கனை இந்த அளவுக்கு வெட்டி வச்சுக்கோங்க. இப்போது ஒரு பேன் வச்சுக்கலாம். இதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க தாளிக்கிறதுக்கு. அப்புறமா 3 பல் பூண்டு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், இதையும் போட்டுக்கலாம். அப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக வெட்டி வச்சுருக்கிறோம், இதையும் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா பொடிசாக வெட்டிக்கோங்க. இதை நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இதை நல்லா 1-2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. இது கொஞ்சம் கண்ணாடி மாதிரி வதங்கினதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது இது போட்டு இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கணும். அப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி. இது பெப்பர் சிக்கனுங்கிறதுனால நம்ம மிளகாய் பொடி 1/2 ஸ்பூன் மட்டும் போட்டுக்கலாம். இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, கூடவே மல்லிப்பொடி 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெயிலே நல்லா வதங்கணும். இது வதங்கினதுக்கப்புறமா நம்ம சிக்கனை இதில் போட்டுடலாம். சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு இப்போ போட்டுக்கோங்க. போட்டு இதை நல்லா கைவிடாமல் 1-5 நிமிஷம் வதக்கி கொடுங்க. எண்ணெயிலேயே சிக்கன் மசாலாலாம் சேர்ந்து சுருண்டு வதங்கணும். தண்ணி ஊற்றாமல் வதக்கிக்கோங்க. இப்போது 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். இதுக்கு தக்காளி போட தேவையில்லை, தயிரோட புளிப்பு தான். அதனால் புளிப்பு ரொம்ப இல்லாத தயிராக எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரக பொடி போட்டுக்கலாம். அப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு புதுசாக இடித்த மிளகு பொடி. நீங்கள் எப்போ பண்ணுறீங்களோ அப்போ இடிச்சுக்கோங்க, அப்போ இடித்து போடுங்க, அப்போ தான் நல்ல ஸ்மெல் இருக்கும். இதையும் போட்டு நல்லா வதக்கி கொடுங்க. இப்போ மட்டும் இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்துட்டு ஒரு மூடி போட்டு நம்ம சிக்கன் வேகிறதுக்கு ஆகிற 1-10 நிமிஷம் டைம் கொடுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் 50 ml அளவுக்கு தேங்காய் பால் விட்டுக்கலாம். இதையும் நல்லா சேர்த்து கலந்து வதக்கிக்கோங்க. இப்போ கொஞ்சம் தண்ணி மட்டும் ஊற்றிட்டு இன்னும் நம்ம 1-5 நிமிஷத்துக்கு இதை மூடி போட்டு வேக விடலாம். அவ்வளோதான், நல்லா வெந்துடுச்சு. இப்போ கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலையும் 1 பச்சை மிளகாவை 2 கீறி போட்டு நல்லா வதக்கிட்டு மூடி ஆஃப் பண்ணிடுங்க. இந்த கடைசியாக இந்த இது போடுறது நல்ல ஸ்மெல் இருக்கும். ஈஸியான பெப்பர் சிக்கன் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது ரைஸுக்கும் நல்லாயிருக்கும், இட்லி தோசை பூரி பரோட்டா சப்பாத்தி எதுக்குனாலும் நல்லாயிருக்கும். இந்த பெப்பர் சிக்கன் மசாலா செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மதி ஃபுட்டூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.